ஓடிடி தளங்களின் வருகைக்கு பிறகு மலையாளத்தில் வெளியாகும் திரைப்படங்களுக்கான வரவேற்பு வெகுவாக அதிகரித்திருக்கிறது இதற்கு என்ன காரணம் இது தமிழ் சினிமாவில் தாக்கத்தை ஏற்படுத்துமா விரிவாக பார்க்கலாம் ஓடிடி தளங்கள் அறிமுகமான கடந்த ஐந்தாறு ஆண்டுகளில் தமிழ்நாடு சினிமா ரசிகர்களின் பார்வையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது உலகம் முழுவதும் வெளியாகும் திரைப்படங்கள் பார்க்க கிடைப்பதால் அவை தமிழக ரசிகர்களின் ரசனையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளில் ஓடிடி தளங்களில் வெளியான மலையாள திரைப்படங்கள் பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதோடு அந்த படங்களுக்கான சந்தைகளையும் விரிவாக்கியுள்ளன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் இந்தியாவில் ஹாட்ஸ்டார் தனது ஸ்ட்ரீமிங் சேவைகளை துவங்கியது இதற்கு பிறகு அமேசான் பிரைம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் இறுதியில் அறிமுகமானது இதே காலகட்டத்திலேயே நெட்ஃப்ளிக்ஸும் இந்தியாவில் தனது சேவைகளை துவங்கியது பிறகு படிப்படியாக பல ஓடிடி தளங்கள் இந்தியாவை குறிவைத்து களமிறங்கின தமிழைப் பொறுத்தவரை திரையரங்குகளில் வெளியான திரைப்படங்களை சில நாட்கள் கழித்து ஓடிடிகளில் வெளியாகின்றன அல்லது பல்வேறு மொழிகளில் வெளியாகும் திரைப்படங்களும் வெப்தொடர்களும் தமிழிலும் வெளியாகின்றன தமிழ் ஓடிடி ரசிகர்களுக்கென தனித்துவமிக்க படைப்புகள் அரிதாகவே வெளியாகின்றன இந்த பின்னணியில்தான் மலையாள திரைப்படங்கள் தமிழ் ரசிகர்களின் கவனத்தை பெற்றிருக்கின்றன மிகச் சிறிய கதை மிகச் சிறந்த திரைக்கதை நல்ல நடிகர்கள் ஆகியவற்றோடு உருவாக்கப்பட்டு மலையாளத்தில் கடந்த சில ஆண்டுகளில் வெளியான பல திரைப்படங்கள் தமிழில் வெகுவாக வரவேற்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பதினாறில் வெளியான மகேஷண்ட பிரதிகாரம் கம்மட்டி பாடம் புலிமுருகன் உள்ளிட்ட சில மலையாள படங்களை தமிழ்நாட்டில் அதிக கவனம் ஈர்த்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மட்டும் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட படங்கள் தமிழில் கொண்டாடப்பட்டிருக்கின்றன இதில் ஒரு சில படங்களைத் தவிர மற்ற படங்கள் அனைத்தும் கேரளாவில் திரையரங்குகளில் வெளியான பிறகு ஓடிடிகளில் வெளியானவை என்றாலும் அப்படி வெளியாகும்போது தமிழ் சமூக ஊடகங்களில் குறிப்பிடத்தக்க அளவில் இந்த படங்கள் பேசப்படுகின்றன அது தவிர நேரடியாக ஓடிடிகளில் வெளியாகும் படங்களுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கிறது சான்றாக த்ரிஷ்யம் படத்தின் இரண்டாம் பாகம் நேரடியாக பிரைம் வீடியோவில் நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் வெளியானபோது ரசிகர்கள் காத்திருந்து அந்த படத்தை பார்த்தார்கள் அடுத்த நாள் முழுக்க ட்விட்டரில் அந்த படமே பேசுபொருளாக இருந்தது மலையாள திரைப்படங்கள் ஓடிடிகளில் வெற்றி பெற முக்கியமான காரணம் இருக்கிறது தமிழ் சினிமாவை பொறுத்தவரை கதை திரைக்கதை விவாதத்தின் போதே ஓபனிங் ஹீரோவின் அறிமுகம் இன்டர்வல் பிளாக் சண்டைகளுக்கான லீட் பாடல்களுக்கான லீட் என்றுதான் விவாதிப்பார்கள் ஆனால் ஓடிடியின் வருகைக்கு முன்பே கூட மலையாளத்தில் இப்படியெல்லாம் இருக்காது இயல்பாக ஒரு இடத்தில் இடைவேளை அமையும் கோவிட் காலகட்டத்தில் ஓடிடிகள் பிரபலமாக ஆரம்பித்தபோது அதன் தன்மையை மலையாள இயக்குநர்கள் சிறப்பாக புரிந்து கொண்டார்கள் ஓடிடிகளுக்கு இடைவேளைக்கான திருப்பம் ஏதும் தேவையில்லை அதை மனதில் கொண்டு ஒரே சீராக படம் நகரும் வகையில் கதைகளை அமைத்தார்கள் ஆனால் தமிழில் நேரடியாக ஓடிடிகளுக்கு என படம் எடுத்தால் கூட திரையரங்குகளுக்கு படம் எடுப்பதைப் போலத்தான் எடுக்கிறார்கள் ஆகவேதான் ஓடிடிகளில் மலையாள படங்களுக்கு ஆதரவு இருக்கிறது என்கிறார் சினிமா விமர்சகர் பிஸ்மி திரையரங்குகளில் வெளியாகும் படங்களுக்கும் ஓடிடிகளில் வெளியாகும் படங்களுக்கும் இடையிலான இடைவெளியை மலையாள திரையுலகம் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறது என்கிறார் இயக்குனர் கேபிள் சங்கர் நேரடி ஓடிடி திரைப்படங்களுக்கும் திரையரங்குகளில் வெளியாகும் திரைப்படங்களுக்கும் முக்கியமான வித்தியாசம் உண்டு அதாவது நிஜ வாழ்க்கையில் இல்லாத அளவு பிரம்மாண்டத்தை காண்பிக்கக்கூடிய படங்களே இப்போது திரையரங்குகளுக்கான படங்களாக மாறிவிட்டன இயல்பான கதையை கொண்ட படங்கள் ஓடிடிகளில் வெளியாகின்றன மலையாள திரைப்படங்களில் கதைகள் தனித்துவத்தோடு இயல்பாக இருக்கும் என்பதால் அவற்றுக்கு எப்போதுமே தென்னிந்தியா முழுக்க வரவேற்பு உண்டு இந்த ஓடிடி காலகட்டத்தில் அதற்கு வரவேற்பு அதிகரித்திருக்கிறது என்கிறார் கேபிள் சங்கர் மலையாள திரையுலகை பொறுத்தவரை கதைக்கு தேவையான அளவுக்கே செலவு செய்வார்கள் என்பதால் சரியான விலையில் ஒரு படத்தை அவர்களால் ஓடிடிக்கு விற்க முடியும் பெரிய நடிகர்கள் நடித்த படத்தை கூட நேரடியாக அவர்களால் ஓடிடியில் ரிலீஸ் செய்ய முடிவது இதனால்தான் ஆனால் தமிழில் தேவையே இல்லாத செலவுகளை செய்து படத்தின் பட்ஜெட்டை அதிகரித்திருப்பார்கள் அதை வாங்குவதை விட மலையாள படங்களை வாங்கி வெளியிடுவது ஓடிடிகளுக்கும் வசதியாக இருக்கிறது என்கிறார் பிஸ்மி மலையாளத்தில் நன்றாக ஓடிய திரைப்படங்கள் இங்கு ரசிக்கப்படாமல் போவதும் அங்கே கடுமையாக விமர்சிக்கப்பட்ட மலையாள திரைப்படங்கள் இங்கே பெரும் வரவேற்பை பெறுவதும் கூட உண்டு என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார் ஷங்கர்